பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் சமீபத்தில் நடைபெற்ற சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகம் செய்துள்ள ஏற்பாட்டினை கண்டித்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அதில் அவர் கடந்த இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் உயர் கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கேரள முன்னாள் ஆளுநர் சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தன இதில் தான் இப்பொழுது சர்ச்சை எழுந்துள்ளது விழாவிற்கான அழைப்பிதழில் பேராசிரியர்கள் ஆட்சி பேரவை உறுப்பினர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு அச்சடித்ததில் தொடங்கியது சர்ச்சை இப்பொழுது பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அனைவரையும் விட்டுவிட்டு விட்டு அழைப்புதல் அச்சடித்திருப்பது வேதனைக்குரிய ஒன்றாகும் ஏனென்றால் பட்டமளிப்பு விழாவிற்கான சான்று தயார் செய்தல் முதல் பட்டமளிப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கவனிப்பது இவர்கள்தான் இவர்களை புறக்கணித்ததால் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் பட்டமளிப்பு விழா வேலைகள் நடந்து முடிந்தவுடன் யாரும் உணவருந்து செல்லாமல் புறக்கணித்தனர் பணியாளர்கள்தான் தான் புறக்கணிக்கப்பட்டனர் என்று பார்த்தால் யார் பெயரில் பல்கலைக்கழகம் இயங்குகிறதோ அந்த தந்தை பெரியாரின் படத்தை கூட போடாமல் புறக்கணிக்க வைத்த சக்தி எது என்று ஆராய வேண்டியுள்ளது மட்டுமல்லாமல் பெரியார் சிலைக்கு பின்னணியில் பிள்ளையார் சிலை ஸ்வஸ்திக் சின்னம் சூலாயுதம் ஆகிய சின்னங்களை வண்ண விளக்குகள் மூலம் இடம்பெறச் செய்தது ஏதோ தெரியாமல் செய்தது அல்ல கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி எந்த மக்கள் பிரதிநிதியும் இல்லாத ராஜா துணைவேந்தர் இல்லாத நிலையில் துணைவேந்தர் அறைக்குள் பாஜக பிரதிநிதிகள் பத்தொன்பது பேர் பதிவாளர் தங்கவேல் தமிழ் துறை தலைவர் பெரியசாமி ஆர்எஸ்எஸ் பிரதிநிதியும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான குமாரசுவாமி ஆகியோருடன் சுமார் ஒன்றரை மணி நேரம் ஆலோசனை நடத்தியது அப்போதே பலத்த சர்ச்சையை கிளப்பியது சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் ஆனால் அங்கு நடப்பதோ ஆர்எஸ்எஸ் கூத்து வெட்கக்கேடு புதிய துணைவேந்தர் வந்தபின் மத சார்பற்ற நிலையில் இயங்கி வந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் வடிவம் மாற்றப்பட்டு வருகிறது துணைவேந்தர் அறையில் திடீரென சரஸ்வதி படம் பெரிய அளவில் மாற்றப்பட்டுள்ளது அண்ணா பேரில் திமுகவையும் இணைத்துள்ள அண்ணா திமுக ஆட்சியில் தந்தை பெரியார் அவமதிக்கப்படுவது வெட்க கேடு இது குறித்து தமிழக அரசிடமிருந்து விளக்கம் தேவை ஆர் எஸ் கூடாரமாக இருந்து வரும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லையே இதனை மக்கள் பிரச்சனையாக வீதிக்கு கொண்டு வரும் வகையில் முதற்கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கிறோம் திருந்த மறுத்தால் பல்வேறு அனைத்து கட்சிகள் ஒருங்கிணைந்த போராட்டங்களும் தொடரக்கூடும் பெரு நெருப்புடன் விளையாடாதீர் அவமரியாதையா பொறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் நாங்குநேரி விக்கிரவாண்டி என இரண்டு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தோல்வியடைய இந்து மத எதிர்ப்பே காரணம் என பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் குற்றம் சுமத்தி வருவதால் தற்போது இந்த பெரியார் பல்கலைக்கழக சர்ச்சை குறித்து கண்டும் காணாமல் விட்டதாம் திமுக நல்ல மாட்டுக்கு ஒரு சோடு நன்றி